ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக்ஸ். இது வந்து நம்மளோட வெப் சீரிஸ் பார்ட் 3. ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், பார்ட் 1 பார்ட் 2. ஸோ வெப்சைட் எப்படி லான்ச் பண்ணுறது, அப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருந்தோம். கவர் பண்ணாத மற்ற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கேருந்து இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இமெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இமெயில் அப்படின்றது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமானது. நீங்கள் ஆன்லைனில் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணலாம், இல்லை உங்கள் கஸ்டமர் கூட பேச, உங்களுக்கு ஏதாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ண, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயத்துக்கு இமெயில் யூஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் உங்கள் பர்சனல் இமெயில் ஐடியை எல்லா இடத்துலையும் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் சேஃப் இல்லை, ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்காது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியோ, இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரியோ ப்ரொஃபஷ்னல் இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி இமெயில் ஃபார்வர்ட் பண்ணுறது, எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க மெயில் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இமெயிலுக்குன்னு ஒரு எம்எக்ஸ் ரெக்கார்ட் இருக்குது, அதை எப்படி செட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் யூஸ் கேசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இமெயில் இருக்குது. ஒரு இமெயில் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காண்டாக்ட் பண்ண கஸ்டமருக்கு, இல்லை ஏதாச்சும் மெயில் பண்ண, அதாவது மெயில் இந்த சென்ஸ் அவங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அப்டேட் பண்ண, ஏதாச்சும் நம்ம புதுசாக வீடியோ போடுறோம், இல்லை நம்ம ப்ராடக்ட் ஏதாச்சும் போடுறோம், அந்த மாதிரி இதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுற, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க, அப்போது எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற வெப்சைட் இருக்குது, flipkart.com. அப்போது யாரோ ஒருத்தவங்க மெயில் அனுப்புகிறாங்க, அப்போது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுன்னு நம்புவீங்களா, நம்ப மாட்டோம். ஸோ நம்ம எப்படி நம்புவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த டொமைன் நேம் இன்க்ளூட் பண்ணி வந்துட்டு தான் நம்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ப் அப்படின்னு போட்டு @flipkart.com அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ஓகே இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ஒரிஜினல் இமெயில் ஐடி அப்படின்னு நம்புவாங்க. அதே மாதிரி இப்போ சப்போர்ட் @google.com அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இந்த கம்பெனி யார்கிட்ட இருக்கோ அதோட ஓனர் யாரோ அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி மெயில் அனுப்ப முடியும். ஸோ இது எல்லாத்தையும் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம செட்டப் பண்ண இன்னும் எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக இங்கே செட்டப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இமெயில் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னோட இமெயில் அக்கௌண்ட்ஸ்லாம் வரும், எதுவுமே இல்லாட்டினா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இமெயிலே நிறையாவது நீங்கள் பண்ணலாம். ஸோ இமெயிலோட ஓவரால், அதாவது இதெல்லாம் நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ அது எந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு, அதோட ஹோஸ்ட் நேம் என்ன, அதனோட டிஎன்எஸ் ரெக்கார்டு என்ன, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை டீஃபால்ட்டாக விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் புரியும். ஒன்றும் இல்லை, இன்டர்நெட்டில் எக்கச்சக்க யூஆர்எல் அட்ரஸ்லாம் இருக்குது, இமெயில்னா இமெயிலுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ப்ரோட்டோகால்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், நோ ப்ராப்ளம். நமக்கு தேவையானது இது தான். க்ரியேட் அ நியூ இமெயில் அக்கௌண்ட்டுன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வெப்சைட் வச்சுருக்கீங்களோ அந்த வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா tamilaks.com அப்படின்னு இருக்கு. ஸோ இது பின்னாடி வரும், முன்னாடி எனக்கு எந்த பேர் வருதோ அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து help@tamilaks.com இல்லாட்டி support@tamilaks.com இந்த மாதிரி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு போடுறேன், டெஸ்டிங் கிரியேட் பண்ணுறதுனால. அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிக்குதோ நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ ஓகே க்ரியேட் அகெயின் எடுக்கலாம். ஓகே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கேட்குறாங்க, இதே இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ரியேட் ஆகி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் எவ்வளோ நடந்திருக்கு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் 5-6 மெயில் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். இப்போது மற்ற கம்பெனி ஹோஸ்டிங் கம்பெனிஸில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம்ல, இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஹோஸ்டிங்கரில் நீங்கள் நார்மல் பிளான் எடுத்திருந்தாலே உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி ஃப்ரீயாக வந்துடுது. நெக்ஸ்ட் மீடியம் பிளான் எடுத்திருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அன்லிமிட்டட் மெயில் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1000 இமெயில் ஐடி வரைக்கும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் 1 சப்போர்ட் ஹெல்ப் எந்த எவ்வளோ மெயில் ஐடி வேணால் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் அந்த பிளான் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக பே பண்ணணும் ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும், தனியாக 60 ரூபா 70 ரூபான்னு மாதம் மாதம் பே பண்ணும். ஸோ அதனால் இது பண்ணாதீங்க. நீங்கள் சூஸ் பண்ணும் போதே நல்ல பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கூப்பன் கோட் தமிழாக்ஸ். ஸோ அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூப்பன் கோட் லிங்க் ரெண்டுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் நம்ம பார்த்துட்டோம், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. இதில் நார்மல் செட்டிங்ஸ் இருக்குது, அதில் போனீங்க அப்படின்னா ஸ்பேம் ஃபில்டர், ஆன்டி வைரஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, நமக்கு என்ன சொல்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறையா ஸ்பேம் அனுப்புவாங்க. யாராச்சும் ஃபேக்காக என்னத்தையாச்சும் அனுப்புவாங்க, இல்லை நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு போட்டு ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இந்த மாதிரி கட்சிக்கு இதெல்லாம் நடக்கும். அதனால அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக நம்மளுக்கு ஆன்டி வைரஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்பேம் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம், இன்கேஸ் வேணாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மெயில் ஐடியே உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இமெயில் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அப்படின்னு ஒரு இமெயில் ஐடி வேணும் அப்படின்னா நான் அதையும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை இமெயில் வேணாலும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லோட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆயிரும். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமெயிலெலாம் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இமெயில்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணி கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா லோட் ஆகி வருது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இன்பாக்ஸ், நம்ம நார்மல் இமெயில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இன்பாக்ஸ், நீங்கள் ஏதாச்சும் டிராஃப்ட்ல வச்சுருந்தீங்கன்னா டிராஃப்ட், ஏதாச்சும் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சென்ட் ஐட்டம்ஸ், ஜங்க், ட்ராஷ் இந்த மாதிரி எல்லாமே வரும். ஒரு நார்மல் ஜிமெயில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு பேனல் செட்டப் வந்துடும், அங்கே போய் நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு இது தனி பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் நிறைய பேர் வேலை பார்த்தாங்கன்னா ஆளாளுக்கு நீங்கள் தனியாக இமெயில் ஐடி கொடுக்கலாம், இந்த மாதிரி என்ன சொல்கிறது செட்டப் கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நார்மலாக ஒருத்தவங்க மெயில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாக இங்கே வரும். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரெண்டு இமெயில் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு இதில் இருந்து இன்னொருக்கு நம்ம மெயில் பண்ணி பார்ப்போம். ஸோ கம்போஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா நீங்கள் புது இமெயில் யாருக்காச்சும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் வந்துருச்சு, டூவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட் அட் tamilhacks.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மை ஃபர்ஸ்ட் இமெயில், சும்மா ஏதோ ஒன்று அனுப்பணும் அதுக்காக நான் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் இமேஜ், வீடியோ, என்னென்ன பண்ணணும் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நார்மல் மெயில் மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் த டெஸ்ட் மெசேஜ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே பண்ணுறேன். ஃபைனலாக இந்த இடத்துல சேவ் இருக்குது, அட்டாச் இருக்குது, சென்ட் இருக்குது, சிக்னேச்சர், ரெஸ்பான்ஸ் நிறையா தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா சென்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் வரும், மெயில் சென்ட் எல்லாமே. அண்ட் சென்ட் ஐட்டத்தில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட மெசேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்துடும். இப்போ நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ், ஓப்ஸ், ஓகே லோட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் வரல. ஓகே ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மாறிடுச்சு. ஸோ அட் அ டைம் ரெண்டு டேப்ல நம்ம டிஃப்ரெண்ட் இமெயில் ஓப்பன் பண்ண முடியாது, அதனால தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் ஆயிருக்கு. நோ ப்ராப்ளம், இதில் லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம அதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த போர்ட்டல். எல்லாருக்கும் நீங்கள் உங்களோட ஓன் ஐடி கொடுக்கணும்னு தேவையில்லை, லாகின் அட்மின் ஐடி கொடுக்கணும்னு தேவையில்லை. நார்மலாக இந்த போர்ட்டல் லிங்க்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே போய் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்குன்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லை யூசர் நேம், அந்த டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் அட்மின், உங்ககிட்ட சிங்கிள் மெயில் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை டேரெக்டாக இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. யாராச்சும் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் test@gmail.com இருக்கேன், அதில் போனோம் அப்படின்னா இன்பாக்ஸில் எனக்கு மெயில் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ யார்கிட்டருந்து வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரம் support@tamilhacks.com test@tamilhacks.com. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனல் மெயில் கிரியேட் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம எல்லாத்தையும் நம்ம ப்ரொஃபஷனல் மெயில் வச்சே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பர்சனலாக ஏதாச்சும் அக்கௌண்ட் இமெயிலெலாம் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால சேஃபாகவும் இருக்கும், நம்ம எப்போ தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம், ஒரு நம்பிக்கையும் கிரியேட் ஆகும். ஓகே, நம்ம தமிழாக்ஸ் வெப்சைட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா அவங்ககிட்ட இருந்து மெயில் வருது கரெக்டாக அப்படின்ற மாதிரிலாம்.
ஸோ அது எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இமெயில் ஃபார்வர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இமெயில் ஃபார்வர்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபீச்சர் ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து டெஸ்ட் அட் தமிழாக்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தான் எல்லோரும் மெயில் அனுப்புவாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் மெயிலை ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி பார்க்க எனக்கு என்ன சொல்கிறது டைம் இல்லை, அது எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்குது, நான் என்னோட பர்சனல் மெயிலை யூஸ் பண்ணணும், அதே சமயத்தில் அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபஷனல் இமெயிலை கொடுத்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக வச்சுருப்பீங்களா கூகுள் மெயில், அதை இங்கே கொடுத்துடலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா யாராச்சும் டெஸ்ட் அட் தமிழாக்ஸ் டாட் காம்க்கு மெயில் பண்ணாங்க அப்படின்னா அந்த இமெயிலை கீழே கொடுத்துருக்க இமெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் யாராச்சும் அங்கே மெயில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெயில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இதை ஓப்பன் பண்ணி தேவையில்லை. உங்கள் பர்சனல் மெயிலை ஓப்பன் பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன இமெயில் வந்திருக்கோ அது வந்திருக்கும், அதே சமயம் உங்களோட பர்சனல் இமெயில் யாருக்குமே தெரியாது, ஹைடாக இருக்கும். ஒரு நல்ல ஆப்ஷன், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பர்சனல் மெயிலை யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க, கம்பெனி மெயில் இல்லை சப்போர்ட் மெயில் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. பட் அது ஆக்சுவலாக என்ன ஆயிரும்னா இங்கே கொடுத்துருக்க யூசருக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேட்ச் ஆல் இமெயில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம சென்ட் பண்ணியிருப்போம்ல மெயில் எல்லாமே, அதாவது எந்தெந்த மெயிலுக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு எல்லாம் இருக்குன்னு. ஸோ அதோட எல்லா டீட்டெயிலையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம், எங்கெங்கே சென்ட் ஆயிருக்கு என்ன இதாக என்ன ஆயிருக்கு அப்படின்லாம். அதுக்கப்புறம் ஆட்டோ ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணுறீங்க ஆன்லைனில், அப்போ என்ன ஆகும், புக் பண்ணோடனே தேங்க்ஸ் ஃபார் புக்கிங் யுவர் டிக்கெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஏதோ பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க, ஓகே நீங்கள் இந்த பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வெப்சைட்டில் ஏதோ பண்ணுறீங்க, யாராச்சும் உங்களுக்கு மெயில் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ரிப்ளை போகணும், தேங்க்ஸ் ஃபார் பையிங் அவர் ப்ராடக்ட், தேங்க்ஸ் ஃபார் யூஸிங் அவர் வெப்சைட், இல்லாட்டி இந்த சர்வே பண்ணுங்க. அவங்க ஏதாச்சும் நம்மளுக்கு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பாண்ட் போகணும், இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி கூட ஏதாச்சும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் கீழே வி ஆர் ட்ரைங் டு ப்ரொவைட் பெட்டர் சர்வீஸ் ஃபார் யூ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கலாம், டெம்ப்ளேட் வச்சுட்டு அது எப்போ சென்ட் ஆகணும், ஒரு மெயில் நம்மளுக்கு அனுப்பின உடனே சென்ட் ஆகணுமா, இல்லை கஷ்டமாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சோ இல்லை 10 நிமிஷம் கழிச்சு போகணுமா, இல்லை அனுப்பக்கூடாதா, இந்த மாதிரி நீங்கள் நிறையாவது கஸ்டமைஸ் பண்ணலாம். எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா யாராச்சும் இந்த இமெயிலுக்கு மெசேஜ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரிப்ளை போயிடும். ஸோ தட் ஓகே நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு 1000 பேர்கிட்ட உங்களுக்கு மெயில் பண்ணிகிட்டே இருக்காங்க டெய்லி, 1000 பேருக்கும் உங்களால் உட்காந்து ஒவ்வொரு ஆளுக்காக நீங்கள் மெயில் பண்ண முடியாதுல்ல, ரிப்ளை பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தான். ஏன்னா இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் என்ன எல்லோரும் உட்காந்து மெயில் ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்களா, பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் செட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இமெயில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு மாற்றினா பாஸ்வேர்டு மாற்றிட்டீங்க, ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணிட்டீங்க, பொருளை கேன்சல் பண்ணிட்டா கேன்சல் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இந்த ஆட்டோ ரெஸ்பாண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எம்எக்ஸ் ரெக்கார்டு. எம்எக்ஸ் ரெக்கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் tamilhacks.com அப்படின்றது என்னோட வெப்சைட்டு. ஸோ என்னோட வெப்சைட் நேமில் நான் மட்டும்தான் இமெயில் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறதுக்காக கிரியேட் பண்ணுற ரெக்கார்ட் பேர் தான் எம்எக்ஸ் ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா என்னோட டொமைனை வச்சு வேற யாருமே மெயில் ஐடி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு சேஃப்டிக்காக இதை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேற யாராச்சும் ஒரு பர்சன் என்னோட டொமைன் நேமில் மெயில் கிரியேட் பண்ணி ஃபேக்காக ஒருத்தவங்களுக்கு மெயில் அனுப்பி இந்த மாதிரி பணம் கட்டுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஏதாச்சும் தரேன் அந்த மாதிரிலாம் கேட்டு சீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு செக்யூரிட்டிக்காக தான் இந்த எம்எக்ஸ் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க, அதாவது மெயில் எக்ஸ்சேஞ்சர் ரெக்கார்டு, அதான் தான் எம்எக்ஸ் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. என்னோட எத்திக்கல் ஹேக்கிங் பக் பவுண்டி கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், பட் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக உங்கள் டொமைன் நேம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் மட்டும்தான் அந்த டொமைன் நேமில் மெயில் கிரியேட் பண்ணணும்
அப்படின்றக்காக இந்த எம்எக்ஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் டீஃபால்ட்டாகவே அவங்க இது தராங்க, அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெயில் சர்வீஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓவராலாக நம்ம மெயில் சென்ட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த சர்வீசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த டீஃபால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இமெயில் ஐடி யூஸ் பண்ணி யாராச்சும் என்ன சொல்கிறது மாஸ் இமெயில் டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எஸ்எம்டிபினா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், இதெல்லாம் சம் ப்ரோட்டோக்கால்ஸ், இது இருந்தால் தான் நம்மளுக்கு மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து டிகேஐஎம்னா ஒன்றும் இல்லை, நம்ம தான் இந்த இதுக்கு ஓனரா இல்லை நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் மெயில் வருதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ நான் யாருக்காச்சும் மெயில் அனுப்புகிறேன் அப்படின்னா அது என்கிட்ட தான் இருந்து வந்திருக்கு அப்படின்றத என்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இதை எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக அப்டேட். ஸோ இது எல்லாமே இமெயில் ரிலேட்டடானது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆன்லைனில் பண்ணுறீங்க இல்லை ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இமெயில் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெயில் அனுப்பி பாருங்கள், ஆட்டோ ஃபார்வர்ட் செட் பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் தாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.